மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 7.40 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + x log x, மதிப்பிடுங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + x log x. 0 + லிமிட் என்ன, 0 தான், ஆனால் 0 தாண்டி. 0 + 0 கிடையாது, 0 பக்கத்தில் கூடிய வேல்யூ. இப்போ பாருங்கள், கொடுத்துக்க லிமிட் டைரெக்டாக எடுத்துக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + x log x. இப்போ இங்கே 0 போட்டோம்னு வச்சுக்கோங்க, என்னாகும், 0 ஆகும். ஆனால் லாக் 0 ஆகும். லாக் 0 வேல்யூ என்ன, லாக் கர்வ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது 0, இது ஒய் ஆக்சிஸ், இதுதான் லாக் கர்வ். எக்ஸினுடைய வேல்யூ 1 ஒய்னுடைய வேல்யூ 0. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 0 போது இது மைனஸ் இன்ஃபினிட்டி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும், கருவே இருக்காது. அதனால தான் 0 + 0 கிடையாது, 0 பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ கண்டிப்பாக அதுவும் ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இது என்ன ஆயிரும், திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 × −∞. 0 × ∞ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், அது ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி, அதை தேராத வடிவங்கிற தேரப்பெறாத வடிவம், இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இதுக்காக ஹாஸ்பிட்டல் ரூல், லோபிதால் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். அது எந்த ஃபார்மில் போட முடியும்னா, f(x/g)x. அப்போ கொடுத்துக்குரிய கணக்கை f(x/g)x கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த 1/x கீழே கொண்டு வந்தீங்கன்னா −1/x. ஹலோ, இந்த x கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/x, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஆயிரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f(x/g)x இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 log x, அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் கீழே வரும்போது என்னாகும், 1/x. ஆமாம், சரி. இப்போ 0 போடுங்க, லாக் 0 / 1/0. லாக் 0 நமக்கு தான் தெரியும், மைனஸ் இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வந்தாலே என்ன ஃபார்மு, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம். அப்போ அது எப்போ தேர்த்துறது, அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளையிங் எல் ஹாஸ்பிட்டல் ரூல், லோபிதால் விதிப்படி அப்படிங்கிறோம். ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 f(x/g)x இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் வந்ததுன்னா அது எதுக்கு ஈக்குவலுங்கிறது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 f(x/g)x ஈக்குவல் சொல்லுது, இதுதான் லோபிதால் ரூல். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 இங்கே என்ன பாருங்கள், லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா −1/x² நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் என்ன பண்ணுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 1/x அப்படியே வச்சுக்கிறேன், இது மேலே போச்சுன்னு சொன்னால் x²-1, ஒரு x கேன்சல். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எவ்வளவு, x/-1 − x. 0 - சரி, 0 + 0 + 0 பக்கத்தில் கூடிய வேல்யூ தான் 0. அப்போ அதனுடைய ஆன்சர் எவ்வளவு, 0. அப்போ இந்த ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் என்ன, 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + x log x அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ எவ்வளவு, 0. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே.